நம்ம சென்னையில எவ்வளவு இடங்கள் சுற்றினாலும் கடல்ல போய் கடலின் அழகை ரசிக்கவே முடியாது. சென்னை ஈசிஆர் ரோட்ல கடல் அழகை ரசிக்கிறதுக்குனே ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எந்த இடம் தெரியுமா? நம்ம ஈசிஆர்ல இருக்கிற படகு குளம், முட்டுக்காடு படகு குளம் தான் அந்த இடம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னிலிருந்து ஈசிஆர் ரோட்ல 36 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த முட்டுக்காடு படகு குளம் இருக்கு. இந்த படகு குளம்ல தமிழக சுற்றுலாத்துறை சார்பா இந்த முட்டுக்காடு படகு குளம மிகவும் சூப்பரா பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இந்த படகு குளம்ல நவீன பூங்காக்கள், அமரும் இடம், பாதுகாப்பான வசதி, உணவக வசதி, கழிப்பிட வசதி என ஒவ்வொன்றையும் தனித்தனியா நல்ல சிறப்பா அமைச்சிருக்காங்களா இந்த படகு குளம்ல. இந்த போட்டோஸ்ல 2 இருக்கை வாட்டர் ஸ்கூட்டர், 6 இருக்கை விசைப்படகு, 8 இருக்கை விசைப்படகு, 3 இருக்கை துடுப்பு படகு, 4 இருக்கை துடுப்பு படகுன்னு தனித்தனியா விசைப்படகுகளை இங்க இயக்கிட்டு வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கட்டணமும் அமைச்சிருக்காங்க. நம்ம துடுப்பு படகுல கூட்டு போகும்போது கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேல நம்ம துடுப்பு படகுல கூட்டு போறாங்க. விசைப்படகுல கூட்டு போனா நம்மள 15 நிமிஷம் கூட்டு போறாங்க. நாம துடுப்பு படகுல சவாரி பண்ணும்போது கடலின் அழகையும் கடலின் அலைகளிலிருந்து வரக்கூடிய அலைகளையும் பார்த்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இயற்கையின் அழகை மிகவும் சுவாரஸ்யமா ரசிக்கலாம். நாம துடுப்பு படகுல ஈசிஆர் ரோட்ல இருக்கிற பாலத்துக்கு அடியில வரும்போது அந்த இயற்கையின் அழக ரொம்ப சுவாரஸ்யமாவே நம்ம ரசிக்கலாம். விசைப்படகுல நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா உயரமான கட்டிடங்களையும் கடலின் அலைகளையும் இயற்கையாகவே நம்ம ரசிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படகு குளம் நமக்கு ஒரு சிறப்பான அனுபவத்தை தருது. இந்த இனிமையான பயணத்தை முடிச்சுட்டு நம்ம படகுல இருந்து கடற்கரையில வந்து இறங்கிருந்தோம். இது போல இன்னும் வீடியோக்கள் பார்க்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.